Hello friends, welcome to Baby Laksha YouTube channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி வர சளி பிரச்சனைக்கு வீட்ல இருக்க பொருளை வச்சே மருந்து எப்படி தயாரிக்கலாம்ங்கறத பத்தி தான் இப்ப வீடியோ போட போறேன். என்னோட பேபிக்கு இதنا ட்ரை பண்ணேன், நல்ல ரிசல்ட் கிடைச்சது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் ரெண்டு வெத்தலை எடுத்துக்கேன். வெத்தலை தான் சளிக்கு எப்போதுமே மூலப்பொருளாக விளங்குது. ஸோ சளிக்காக இப்போ ரெண்டு வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இருமல் சரியாகிறதுக்கு துளசி இலை எடுத்திருக்கேன். துளசி வந்து 10 இலை எடுத்திருக்கேன். மிளகு தொண்டைக்கெட்டு தொண்டை வலியை நீக்கும். ஸோ நான் ரெண்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தில் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் இருக்குது. சளிக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கும். அதனால் ஒரு சிட்டி கிழங்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தில் தொண்டைப்புண், மூக்கு ஒழுகுதல் சரியாகிறதுக்கான மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால் சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஓமவல்லி இலையில் மூச்சு பிரச்சனையை சரியாகிறதுக்கான குணம் இருக்கிறதுனால ரெண்டு ஓமவல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேன் இரவு இருமலை குணப்படுத்தும். ஸோ 2 ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரை டம்ளர் தண்ணியை, அதோட சேர்த்துக்கலாம். வெத்தலையை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதோட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க துளசி இலையும் அதோட சேர்த்துட்டு ஓமவல்லி இலையும் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நுணுக்கி வச்சுருக்க மிளகையும் அதோட சேர்த்துட்டு வெங்காயத்தை நச்சு அதோட சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் அதோட சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்துடும். கொதி வந்தப்புறம் ஒரு சிட்டி கிழங்கு மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதோட சேர்த்துடலாம். மஞ்சள் வந்து சளிக்கு நல்ல மருந்து. எல்லாம் நல்லா கொதி வந்ததும் கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு நல்லா அந்த மருந்தை வடிகட்டி கொடுக்கணும். ஒரு வடிகட்டி வச்சு அதை வடித்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி சரியாகிறதுக்கான மருந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேனை 2 ஸ்பூன் அதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சங்கில் இப்போ 8 மாத குழந்தைக்கு 1 சங்கம், 5 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு 2 சங்கம் கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களோட பேபிஸ்க்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்னோடய பேபிக்கும் இதை நான் ட்ரை பண்ணேன். அதை கூட வீடியோவில் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு சளி எப்படி சரியாகணும்னு போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேபி லக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெமிடியை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.